குணம் கொண்ட கீரை வகைகளில் பலரும் அறியாத ஒன்று நச்சுக்கொண்டான் கீரை. இதற்கு லட்சக்கிட்டை கீரை, நச்சுக்கொட்டை கீரை, நஞ்சுண்டான் கீரை, சண்டி கீரை என்ற பல பெயர்கள் உண்டு. மூட்டு வலி நிவாரணியாக சொல்லப்படும் இந்த கீரை நீளமான வெளிர் பச்சை இலைகளை கொண்ட மரமாக வளரக்கூடியது. நடுவில் உள்ள இலை நரம்பை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற கீரைகளைப் போல சமைக்கலாம். வெளியூர் பயணங்களின் போது பலரும் நச்சுக்கொட்டை இலைகளில் உணவை எடுத்து செல்வதுண்டு. சிறிய வகை மரமாகவும் இலைகள் பெரிதாகவும் வளரக்கூடியது. நகரங்களில் பல இடங்களில் அலங்கார மரமாக வளர்க்கிறார்கள். வீட்டின் முன்னால் சில நச்சுக்கொட்டை மரங்களை வளர்த்தால் நிறைய வெளிர் பச்சை நிறன் இலைகளுடன் தனி அழகை தரும். மரமாக வளர்த்தாலும் எளிதில் உடைந்து விடக்கூடியது. குறைவான இடத்திலேயே வீட்டிற்கு ஒரு நச்சுக்கொட்டை மரத்தை எளிதில் வளர்க்கலாம். விதைகளின் தேவையில்லாமல் கிளையை உடைத்து நட்டாலே வளர்ந்து விடக்கூடியது. விட்டமின்கள், இரும்பு சத்து, தயாமின் போன்ற தாது பொருட்கள் இதில் இருப்பதால் முதுகு வலி, முழங்கால் வலி ஆகியவற்றுக்கு மருந்தாக சொல்லப்படுகிறது. சிறுநீரக பாதிப்பால் ஏற்படும் கால் வீக்கம், சிறுநீரக கற்கள், உடல் பருமன் போன்ற சிக்கல்களை கட்டுப்படுத்தும் மருந்தாகவும் இந்த கீரை குறிப்பிடத்தக்கது. சரிவிகித உணவும் உடற்பயிற்சியும் இல்லாத நிலையில் நாளடைவில் எலும்புகள் தேய்மானமடைந்து மூட்டுகளில் ஏற்படும் வலியை கட்டுப்படுத்த லட்சக்கெட்டை கீரை தினமும் உணவில் சேர்த்து வரலாம். குளிர்காலங்களில் ஏற்படும் இருமல், சளி போன்ற பிரச்சனைகளையும் நுரையீரல் கோளாறுகளையும் குணப்படுத்த இந்த கீரை சாப்பிட்டு வரலாம். தொடர்ந்து 3 வாரங்கள் சாப்பிட்டு வர சளி சம்பந்தமான தொல்லைகள் நீங்கிவிடும். நச்சுக்கொட்டை கீரையுடன் மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலிகள் தீரும். தொடர்ந்து 21 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் இடுப்பு வலி, கழுத்து வலி ஆகியவை குணமாகும். இந்த கீரையை பருப்பு சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டு வந்தால் குடற்புண்கள் ஆறும். பாசிப்பயிரை வேக வைத்து மசித்து சிறிதளவு வெங்காயம், சீரகம், தக்காளி சேர்த்து லேசாக வதக்கி நச்சுக்கொட்டை கீரையையும் வேக வைத்த பாசி பருப்பையும் கலந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து வேக வைத்து மதிய உணவுடன் சாப்பிட்டு வர சிறுநீர் நன்றாக வெளியேறும். நன்றி.